Iya, Pak. Bang. சௌக்கியம்தானா? இருக்கிற இடத்துல இருந்தா எல்லா சௌக்கியம்தான். வாங்க ஏஜமா, வாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்த இந்த பய என்ன வரவேற்கிறான்? நல்லா இருக்குது உங்க வீட்டு மரியாதையின் லட்சம். எங்க உன் எஜமா? இப்ப வந்துடுவாங்க, நீங்க உள்ள ஹால்ல உட்காரு. முருகண்ண, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. தேவர்பட்டு சிங்காரத்தை நமக்கு தெரியாதா? பெரியவங்கன்னா பல்ல அடிப்பாரு, சின்னவங்கன்னா எகிரி குடிப்பாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? ஆமா மாணிக்கம், எனக்கு வாழ்வு அளித்தவரு நம்ம எஜமா. அவர் என் மேல நல்ல பிரியமா இருக்கார். மற்றவங்க யாரு என்ன சொன்னா நமக்கு என்ன கவலை? என்னப்பா கும்பிட்டு விடுகிற? என்னத்தை தள்ளி விடுறது? ஆமுருகா, எப்படி எசமா மனசு போல நல்ல வளமா வளைஞ்சிருக்கு. நாளைக்கு அறுப்புக்கு ஆள் விடலாமான்னு நினைக்கிறேன். அறுவடை ஆனதும் 100 மூட்டை நெல்லை சேவல் பட்டி கணக்கு. ஆனா அறுபடி தரப்பு விழாக்க தேவைப்படும். சேவல் பட்டி சிங்கரையா இல்ல காத்து சேவல்பட்டி அனாதை விடுதி திறப்பு விழாவுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நானே செய்துட்டேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் சிங்காரம். உங்களை என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. சுருக்கமா சொல்ல போனா உங்க அன்புக்கு நான் என்னைக்கும் கடவுள். அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. உங்களை போல ஒரு பெரிய மனுஷருக்கு உதவி செய்யறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்க வேண்டாங்களா? ஆமா, ஊரு பேர் சேவல்பட்டி தான், ஆனா பறக்கிறது என்னவோ காக்காதான். இருக்கட்டும், ஒரு கோர்ட் ஏறாம ஒரு அரசியல் எலெக்ஷன் அப்படி இப்படின்னு போய் அவதிப்படாம கௌரவமா வாழ்ற பெரிய மனுஷர் இந்த ராஜதானியிலேயே நீங்க ஒருத்தர் தானே. உங்க பெருமை எவ்வளவு உயர்ந்தது. இப்படி நீங்க பேசிய பல லட்சத்தை ஒதுக்கிட்டீங்க போட்டிருக்க. ஆமா, சேவல்பட்டியில் இனிமே நீங்க ஒரு வீடு கூட வாங்க முடியாதாமே. என்னங்க? வீடு இருந்தா தானே, அத்தனை வீடு உங்களை சேர்ந்துதானே? ஓ, அதை சொல்றீங்களா? எம் மனதை பொறுத்தவரை எல்லாமே உங்களுதுதான். எனக்கு இருப்பது என்னமோ ஒரே மகன், உங்களுக்கு இருப்பதும் ஒரே மகன். என் மகனை உங்க ராஜாவுக்கு கட்டி கொடுத்துட்டா அப்புறம் என் சொத்து எல்லாம் உங்களுதுதானே. பாத்தீங்களா, மணி கூட அடிக்குது நான் சொல்றது சரின்னு. இப்ப மணி ஆராய்ச்சல இந்நேரம் ராஜா பட்டணத்திலிருந்து ரயில் அறி சேரத்திரம். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வண்டி கொண்டு போய் கம்பி. ஆமா, வண்டி 10 மணிக்கு. நீ பாட்டுல தூங்கி விட்டு போன தடவை மாதிரி கோட்டை ஓட்டுறாத. சரியா, 1000 தடவை ஒழுங்கா போன மெடல கொடுத்துட்டீங்க. நம்ம 1 தடவை தூங்கிட்டானா பின்பாட்டு பாரு. கலத்துக்கு டிக்கெட் கொடுங்க. களத்தூருக்கா? ரயில் புறப்பட போறது எவ்வளவு லேட்டா வரீங்களா? சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போங்க. இருக்கட்டும், பரவாயில்ல உட்காரு. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நான் அடுத்த ஸ்டேஷன்ல வேற வண்டிக்கு போயிடலாம். வேற வண்டிக்கு போக வேண்டியவன் நான் தான். 3வது வகுப்பு டிக்கெட் வச்சுக்கிட்டு தெரியாம 1வது வகுப்புல வந்து ஏறிட்டேன். நல்ல வேலை, 1 வகுப்பு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு 3வது வகுப்பு வண்டியில ஏறாம இருந்தீங்களே. உங்க தவறுலயும் ஒரு முன்னேற்றம் இருக்கதான் செய்யுது. இந்தாங்க.
நீங்க எது வரைக்கும் போறீங்க? களத்தூர் வரைக்கும். ஓ, நான் அங்கதான் போறேன். களத்தூர்ல எங்க? அரண்மனைக்கு. அரண்மனைக்கு? அப்போ ஜமீன்தாருக்கு நீங்க ஏதாவது உறவா? ஏ, ஜமீன்தார்னா பயமா? உடனே எழுந்திருச்சிட்டீங்களே. பயம் இல்ல, மரியாதை. எங்க அப்பா ஜமீன் பண்ணையில வேலை செய்றார். ஜமீன் குடும்பத்தாரோட சரிசமமா உட்கார்ந்து வந்தார். தவறா நினைப்பார். பரவாயில்ல, உட்காருங்க. நான் அப்படி ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. நானும் ஜமீனுக்கு ஒரு வேலையாதான் போறேன். அங்க உங்களுக்கு என்ன வேலை? நான் ஒரு எலக்ட்ரிஷியன். ஓ, எலக்ட்ரிஷியனா? ஆமா. அது போகட்டும், விவசாயி மகன் சொல்றீங்க, பட்டணத்துல இருந்து தனியா துணை இல்லாம வர்றீங்களே. நான் விவசாய பொண்ணு படிச்சேன். எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, அதனால என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன். டீச்சர் ட்ரைனிங் பரீட்சை எழுதிட்டு இப்பதான் விடுமுறைக்கு வீட்டுக்கு போறேன். இருக்கட்டும். அப்பா, நம்ம சேவல்பட்டி அனாதையோட திருப்பிழாவுக்கு சின்ன மேயர் வரேன்னு ஒத்துட்டாரப்பா. ஒத்துட்டாரா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு பசிக்கவே இல்லப்பா. என் பசினா ரயில்ல வர்றப்பவே தீந்து போச்சு. பசிதான் இல்ல, தூக்கமா வரும் இல்ல? தூக்கமும் வரல, இருந்தாலும் பாக்குறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில வரேம்மா. இருமா, நான் கொண்டு வந்து விட்டு வரேன். இரு, வரேன். உங்க தவறுலயும் ஒரு முன்னேற்றம் இருக்கதா செய்யுது. அப்போ மறுபடியும் நாம எப்ப சந்திக்கிறோம்? நீங்களா? ஆமா, நான் தான். ரயில் ஸ்நேகம் ரயிலோட போகல போல இருக்கு. இந்தாங்க இந்த ஆப்பிளும் உங்க கையை விட்டு போகல. ஆமா, மின்சார வேலைக்கு வந்த நீங்க இங்க என்ன செய்றீங்க? இந்த தோப்புல ஏதாவது தீபாலங்காரம் செய்ய போறீங்களா? நீங்க இருக்கும்போது இந்த தோப்புக்கு தீபாலங்காரம் கூட தேவையா? ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்தாச்சா? இப்பதான் எல்லாம் புரியுது. நீங்க ஒரு எலக்ட்ரிஷியனே இல்ல. என்ன? ஆமா, இப்படி பொறுப்பு இல்லாம வந்த வேலைய மறந்துட்டு ஜமீன்தார் போல அவர் தோப்புலயே சுத்திக்கிட்டு இருக்கிறது சரியா? ஓ, அதுவா? நான் யாரு, என் குலம் என்ன, என் அந்தஸ்து என்னன்னு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம என்கிட்ட இப்படி நெருங்கி பேசலாமா? மனதை பறிகொடுத்து விட்டது. அந்தஸ்தில் என்ன இருக்கிறது? குலம் கோத்திரத்தில் தான் என்ன இருக்கிறது?
ஜமீன் அரண்மனைக்கு வந்திருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டாக இருக்காது. ஆனா இந்த ஊர்ல எங்க அப்பா பணம் இல்லாத ஒரு ஏழை குடியானவர். அதனால என்ன, உன்னிடம்தான் அழியாத கல்வி செல்வம் இருக்கிறது. நமக்குள் அந்தஸ்து பொருத்தம் இல்லை. குற்றம் செய்யாமலேயே ஒரு முறை சிறை சென்று வந்த என் தந்தை ஜெயிலுக்கு போய் வந்தவன் ஜெயிலுக்கு போய் வந்தவன் என்றுதான் பேசுகிறார்கள். பரவாயில்லை, நம் நாட்டில் பல நல்லவர்கள் ஜெயிலுக்கு போயிருக்கிறார்கள். சரி, இங்க நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பல விதமா பேசுவாங்க. நான் வரேன். ஆப்பிள் இந்தாங்க. என் பேர் ஆப்பிள் இல்ல, கண்ணம்மா. கண்ணம்மா, கண்ணம்மா, நாளைக்கு நாம இதே நேரத்துல அதோ அந்த மாந்தோப்புல சந்திப்போமா? நான் ஒரு புத்திசாலி பெண்ணா இருந்தா மாந்தோப்புலயோ தென்னந்தோப்புலயோ உங்களை நான் தனியா சந்திப்பேனா? அப்படியா? இது பாரு, நான் உன்ன சொல்லட்டுமா, நாளைக்கு நீ கண்டிப்பா என்ன சந்திக்கத்தான் போற. நீங்க எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்கோங்க. நான் ஒண்ணு நினைக்கல, உன் கண்களின் வார்த்தைகள் அப்படி சொல்லுது.